அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றுநர், இளநிலை கட்டளை பணியாளர், ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஆகிய பணியிடங்களுக்கான நீதிமன்றம் தொடர்பான முக்கியமான சில கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது கேள்வி, பஞ்சநாமா என்றால் என்ன? பஞ்சநாமா என்றால், ஸோ இதில் இருக்கக்கூடிய சாய்ஸில் மூணுமே வரும். குற்ற சம்பவ நிகழ்வு குறித்த விபரம், இறந்து கிடக்கின்ற பிணத்தினை பற்றிய விபரம், குற்றம் சாட்டப்பட்டவரால் சொல்லப்பட்ட சில சம்பவ விபரங்கள், இவை அனைத்தும் இதற்குண்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் டி, இவைகள் அனைத்தும். இரண்டாவது கேள்வி, அரசு குற்றவியல் வழக்கறிஞரின் நியமனத்தினை அமர்வு நீதிபதி யாரிடம் தெரிவிப்பார்? அரசு குற்றவியல் வழக்கறிஞரின் நியமனத்தினை அமர்வு நீதிபதி யாரிடம் தெரிவிப்பார்? உயர்நீதிமன்றம். ஆன்சர் பி. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவர்களில் யார் குற்றம் சாட்டப்பட்டவரினுடைய குற்ற ஒப்புதல் அல்லது வாக்குமூலத்தினை பதிவு செய்ய தடை செய்யப்படுகிறார்? கீழ்கண்டவர்களுள் யார் குற்றம் சாட்டப்பட்டவரினுடைய குற்ற ஒப்புதல் அல்லது வாக்குமூலத்தினை பதிவு செய்ய தடை செய்யப்படுகிறார்? கிராம மாஜிஸ்திரேட். ஆன்சர் டி. நான்காவது கேள்வி, மேல்முறையீட்டை நீதிமன்றமானது போதுமான அடிப்படை காரணங்கள் எதுவும் இல்லாத மேல்முறையீட்டு மனு மீது அந்த மேல்முறையீட்டினை, ஆன்சர் ஏ, பிரிவு 384 கீழ் மேல்முறையீட்டு மனுவினை தள்ளுபடி செய்யும். மேல்முறையீட்டு நீதிமன்றமானது போதுமான அடிப்படை காரணங்கள் எதுவும் இல்லாத மேல்முறையீட்டு மனு மீது அந்த மேல்முறையீட்டினை பிரிவு 384 கீழ் மேல்முறையீட்டின் மனுவினை தள்ளுபடி செய்யும். ஐந்தாவது கேள்வி, குற்ற ஒப்புதல் யார் முன்னிலையில் கொடுக்கப்பட வேண்டும்? குற்ற ஒப்புதல் யார் முன்னிலையில் கொடுக்கப்பட வேண்டும்? மாஜிஸ்திரேட். ஆன்சர் பி. ஆறாவது கேள்வி, அபராதம் மற்றும் தண்டனையாக வழங்கக்கூடிய குற்றத்தில் அபராத தொகை செலுத்தாமைக்கான தண்டனைகள் என் நிலையில் இருக்கும்? அபராதம் மற்றும் தண்டனையாக வழங்கக்கூடிய குற்றத்தில் அபராத தொகையை செலுத்தாமைக்கான தண்டனைகள் என் நிலையில் இருக்கும்? கடுமையாக அல்லது சாதாரணமாக இருக்கும்? ஆன்சர் சி. ஏழாவது கேள்வி, அரசு குற்றவியல் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு உருவாக்கப்படுவதற்கு முன்பு அரசு தரப்பு வழக்கினை திரும்ப பெறும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரியின் நிலை என்ன? அரசு குற்றவியல் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு உருவாக்கப்படுவதற்கு முன்பு அரசு தரப்பு வழக்கினை திரும்ப பெறும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரியின் நிலை விடுவிக்கப்படுவார். ஆன்சர் ஏ. எட்டாவது கேள்வி, கீழ் நீதிமன்ற நடுவரினுடைய அசல் நாட்குறிப்பினை வழக்கின் கோப்பிற்காக யாரால் அழைக்கப்பட முடியும்? கீழ் நீதிமன்ற நடுவரினுடைய அசல் நாட்குறிப்பினை வழக்கின் கோப்பிற்காக யாரால் அழைக்கப்பட முடியும்? கீழே இருக்கக்கூடிய ஏ, பி, சி மூன்று பேராலையுமே வந்து பார்த்திங்கன்னா அழைக்க முடியும். அமர்வு நீதிபதியால், மாவட்ட மாஜிஸ்திரேட்டால், முதலாம் குற்றவியல் நடுவரால், இவைகள் அனைத்தும். ஒன்பதாவது கேள்வி, சில வழக்குகளில் எதன் அடிப்படையில் மாநில அரசு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்கவோ அல்லது மாற்றவோ அதிகாரம் பெற்றிருக்கிறது? சில வழக்குகளில் எதன் அடிப்படையில் மாநில அரசு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்கவோ மற்றும் மாற்றவோ அதிகாரம் பெற்றிருக்கிறது? ஆன்சர் சி. கூனா மூசா பிரிவு 435 கீழ் மத்திய அரசினுடைய ஆலோசனைக்கு பிறகு நன்னடத்தையின் மூலம் வெளியில் வரப்பட்ட காலத்தினை எவ்வாறு கருதப்படுகின்றன? நன்னடத்தையின் மூலம் வெளியில் வரப்பட்ட காலத்தினை எவ்வாறு கருதப்படுகின்றன? ஆயுள் தண்டனையின் பகுதியாக. ஆன்சர் ஏ. பதினோராவது கேள்வி, எந்த அடிப்படையின் கீழ் அமர்வு நீதிமன்றமானது குற்ற வழக்கினை ஒரு நீதிமன்றத்திலிருந்து வேறொரு நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியும் என கூனா மூசா பிரிவு 408(1) மற்றும் (2) கூறுகிறது? ஆன்சர் டி, இவைகள் அனைத்தும். கீழ் நீதிமன்ற அறிக்கையின் மீது விருப்பப்படி தரப்பினர்கள் மனு மீது அமர்வு நீதிபதியினுடைய சொந்த விருப்பத்தின் மீது. ஸோ மூணு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூறுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவைகள் அனைத்துமே இதற்குண்டான ஆன்சர். 12வது கேள்வி, கூனா மூசா பிரிவு 193 படி எந்த நீதிமன்றத்தில் வழக்கினை கோப்பிற்கு எடுத்துக்கொள்வதை பற்றி கூறுகிறது? கூனா மூசா பிரிவு 193 படி எந்த நீதிமன்றத்தில் வழக்கினை கோப்பிற்கு எடுத்துக்கொள்வதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஏ, குற்றவியல் நடுவர். 13வது கேள்வி, எந்த பிரிவின் கீழ் கீழமை நீதிமன்றத்தின் குற்றவியல் நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றமானது நிறுத்தி வைக்கும்? எந்த பிரிவின் கீழ் கீழமை நீதிமன்றத்தின் குற்றவியல் நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றமானது நிறுத்தி வைக்கும்?
ஆன்சர் பி, கூனா மூசா பிரிவு 407 பிராக்கெட் 6. 14வது கேள்வி, இடையீட்டு மனு உத்தரவு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுகிறது? இடையீட்டு மனு உத்தரவு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுகிறது? ஆன்சர் சி, போத் ஏ அண்ட் பி இரண்டும். விசாரணையின் ஆரம்ப நிலையில், வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில். ஸோ இது ரெண்டுமே இதற்குண்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் சி வரும். 15வது கேள்வி, கீழமை குற்றவியல் நீதிமன்றம் என்பது? கீழமை குற்றவியல் நீதிமன்றம் என்பது ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டுமே ஆன்சர் வரும். நீதித்துறையின்படி உயர்நீதிமன்றத்துக்கு கீழ் உள்ளவை ஆகும். நீதித்துறையின்படி அமர்வு நீதிமன்றத்திற்கு கீழ் உள்ளவை ஏ மற்றும் பி இரண்டும். ஆன்சர் சி. 16வது கேள்வி, எந்த காரணங்களின் அடிப்படையில் கூனா மூசா பிரிவு 395 ஒன்றின் கீழ் மேற்கோள் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட முடியும்? எந்த காரணங்களின் அடிப்படையில் கூனா மூசா பிரிவு 395 ஒன்றின் கீழ் மேற்கோள் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட முடியும்? ஆன்சர் ஏ, ஒரு வழக்கில் அரசியலமைப்பு சட்டம் செலுத்தும் தன்மை குறித்து எழுகின்ற வினாவின் போது. ஆன்சர் ஏ. 17வது கேள்வி, எச்சூழ்நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது மேல்முறையீட்டு மனுவினை தள்ளுபடி செய்ய இயலாது? எச்சூழ்நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றமானது மேல்முறையீட்டு மனுவினை தள்ளுபடி செய்ய இயலாது. ஆன்சர் சி, மேல்முறையீடு அபராதம் தண்டனையாக இருக்கின்ற போது. 18வது கேள்வி, நெருங்கிய உறவினர் யார்? நெருங்கிய உறவினர் யார்? பெற்றோர்கள், கணவன் மனைவி, நேர்வழி மரபு, சார் நீதி, வழித்தோன்றல்கள். ஆன்சர் டி, இவை அனைத்தும். 19வது கேள்வி, கீழ்கண்டவைகளை தவிர மேல்முறையீட்டு மனு மீது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மற்றும் உத்தரவு கூனா மூசா பிரிவு 393 இறுதியானது? மூணுமே இதற்கு ஆன்சர் வரும். ஏபிசி, குறைவான தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு, விடுதலைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு, சிறைசாலையினுடைய மேல்முறையீட்டு மனு, தள்ளுபடி செய்த பிறகு தொடர்ச்சியாக வாய்தாவிற்கு வரக்கூடிய மேல்முறையீட்டு மனு. ஏபிசி மூன்றுமே, இவைகள் அனைத்தும் இதற்குடைய ஆன்சர். 20வது கேள்வி, மேல்முறையீட்டு மனுவினை அனுமதித்து தண்டனையை நிறுத்தியும் மற்றும் பிணையில் விடுவித்தும் வழங்கிய உயர்நீதிமன்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் எப்போது ரத்து செய்யக்கூடும்? மேல்முறையீட்டு மனுவினை அனுமதித்து தண்டனையை நிறுத்தியும் மற்றும் பிணையில் விடுவித்தும் வழங்கிய உயர்நீதிமன்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் எப்போது ரத்து செய்யக்கூடும்? ஆன்சர் ஏ, காரணங்கள் வழங்காத போது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ரிலேட்டடான கேள்விகள் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை வந்து கண்டினியூ பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.